பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் நாள், சக்தியோட 23வது பிறந்த நாள். 23 வருஷமாக பார்த்தீங்கன்னா சக்தி பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு வந்துட்டே இருக்குது. இப்போது 23வது வருடத்தில் நாங்கள் காலடியை எடுத்து வச்சுருக்கோம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா நிறைய படைப்புகள் உங்களுக்காக நாங்கள் அள்ளி கொடுத்துட்டே இருந்தோம். உதாரணமாக அமாயா, ருத்ர சக்ரா, 7K அப்படின்னு நம்ம அப்படியே பட்டியல் பண்ணிகிட்டே போகலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா ஒரு பிரம்மாண்ட படைப்பு சமராபுரி. இன்றைக்கி நான் இருக்கிறது சமராபுரியோட லொக்கேஷனில் தான். நிறைய மேக்கிங் வீடியோஸ், ப்ளூபர்ஸ் எல்லாமே உங்களுக்காக காத்திருக்கு. பார்க்க நீங்கள் ரெடியா? வாங்க பார்க்கலாம். படைப்பாக இருக்கட்டும், அதுக்கு வந்து மூலக்காரணமாக ஒருத்தர் கண்டிப்பாக இருப்பாங்க. அந்த வகையில் சமராபுரி பிரம்மாண்டமான படைப்போட மூலக்காரணம் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அபர்ணா சுதன் அவர்கள் தான். அவரோட தான் இப்போ நாங்கள் பேச போகிறோம். வணக்கம் அண்ணா. வணக்கம். வணக்கம் கவி. ரசிகர்கள் எல்லாருக்கும் அன்பு வணக்கங்கள். எப்படி இருக்கிறீங்க எல்லாரும்? எல்லாருமே இந்த குரலை கேட்க தான் நிறைய பேர் இன்னும் காத்துட்டே இருக்காங்க. இப்போ வருவார், இந்த குரலை நம்ம மறுபடியும் இப்போ கேட்போம் அப்படின்னு நிறைய பேர் வெயிட் பண்ணிட்டே இருக்காங்க. சமராபுரியை பற்றி எங்களுக்கு சொல்லுங்கண்ணா. சமராபுரியை பற்றி சொல்லணும் அப்படின்னு சொன்னால் என்ன யோசிப்பாங்க, என்னடா சமராபுரி, இது என்னடா புதுசாக இருக்குது பேர் அப்படின்னு சொல்லி. இது புதிய பேரில் நல்ல ஒரு தமிழ் பேர் பார்த்தீங்கன்னு சொன்னால், நிறைய பழைய இலக்கியங்கள் அதுகள் எல்லாமே ஒரு சமரண்டா போர் புரியன்னு சொன்னால் இப்போ சொல்லுவாங்கள்ல, இப்போ ஒவ்வொரு லங்காபுரின்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி ரத்னபுரி. அந்த காலத்தில் ஒவ்வொரு இடங்களுக்கு பேர் வந்து அப்போ போர் நிறைந்த இடம். அதுக்காக நீங்கள் வேறு மாதிரி இதை யோசிச்சிருக்க தேவையில்லை. போர் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது, ஒரு போராட்டம். இப்போ கவி உங்களுக்குள்ளே எடுத்தால் ஒரு போராட்டம், இது நடக்குமா இல்லையா, இது சரி வருமா இல்லையா, அது மாதிரி இந்த போராட்டம் எல்லாருக்குள்ளேயுமே இருக்குது. ஒவ்வொருத்தருக்குள்ளேயும் வந்து ஒவ்வொரு விதமான போராட்டம் இருக்கும். ஸோ அந்த மனிதர்களுக்குள்ளே இருக்கிற அந்த விஷயத்தை, அந்த போராட்ட இடம் தான் அது சமராபுரி அப்படின்னு சொல்லி தான் யோசித்தேன் வந்து. ஸோ அதை வச்சுட்டு முதலே அந்த கதையை எழுதி வேறொரு விதத்தில் வச்சுருந்தா அப்போ இந்த பேர் இதுக்கு சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேர் அதுக்குள்ளே வச்சேன். சமராபுரியில் ஒவ்வொரு கேரக்டரையும் செலக்ட் பண்ணுறப்ப இவங்க இதுக்கு சூட்டபிளாக இருப்பாங்க அப்படின்னு யோசிச்சு யோசிச்சு அது என்ன மெத்தட்ன்னா? இல்லை, நான் மெத்தட்ன்னு சொன்னால், எனக்கு இலங்கையை பொறுத்தவரையில் நம்மளோட ஒரு படைப்புகளை மக்கள் ரசிக்க தொடங்கணும்னா முதல்ல அவங்க வந்து இந்த படைப்புகளை நம்பணும், ரசிக்க தொடங்கணும். இப்போ ஒரு ஒரு பாப்புலரான ஒருத்தர் இல்லாட்டி ஒரு ஹீரோ இப்படி இப்படின்னு இருக்கிறத விட அந்த கதாபாத்திரங்களை நம்ம கொண்டு போயிட்டு அவங்களுக்குள்ள புகுத்தின அவங்களுக்குள்ள நம்ம அதை கொண்டு போயிட்டு பொறித்தம் என்று சொன்னால், ஒரு இலச்சினியை பொறிக்கிற மாதிரி அது வெற்றியிடம் அப்படின்னு யோசிச்சுட்டு என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னால், அப்படி யோசிச்சுட்டு ஒவ்வொரு கேரக்டராக நான் இருக்கிற நேரம் வந்து அது தானாக சில பேர் எனக்கு அடிபட்டாங்க. அப்படி ஒரு கலைஞர் கிருஷான் வினோதன். பட் அதே நேரம் இந்த கேரக்டருக்கு வரக்கூடிய இன்னொரு கேரக்டர், ஒரு டாக்டர் கேரக்டர், நல்லா அழுது நடிக்க வேண்டியவர். நம்மள கலைஞர்கள் இருக்கிறாங்க, அப்போ என்னோட பார்த்திபாவில் ஒர்க் பண்ணுற நேரம் ஒரு 5 நிமிஷம் வந்துட்டு போயிருப்பாங்க ரஷி பிரபுரம். ஷீஸ் அ வெரி குட் டேலண்ட். அவ வந்து நல்ல ஒரு திறமையான ஒருவர். அவருக்கு எங்களோட மொழி விளங்காட்டியும் பேச தெரியாட்டியும் விளங்கி கொள்வார். அப்போ அவங்க சொன்னதில் அதனுடைய அர்த்தம் ரொம்ப சரியான மாதிரி டெடிக்கேஷன் உட்கார்ந்துருந்தோம். அதனுடைய அர்த்தம் என்ன கேட்டு அப்போ நாங்களும் அதை வந்து தமிழில் உள்ளத சிங்களத்தில் அந்த வசனங்களை எல்லாம் எழுதி கொடுத்து ஸோ அவங்களுக்கு செலக்ட் பண்ணலாம். ஓகே, நான் இதுக்கு முன்னாடி நான் சும்மா குழுக்களோட போய் இருந்தேன், பேசல அண்ணாவோட பேசிட்டு பேசலாம் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு இருக்கப்ப எல்லாருமே பார்த்தீங்கன்னா பயங்கர ஃபன்னா, அண்ணா இருந்தாலே ஃபன் தான் அப்படின்னு சொல்கிறாங்க. அது ரகசியம் என்னன்னா, அது எப்படி எப்பயுமே ஃபன்னா எல்லாரையும் வச்சிருக்கீங்க? ஒரு திடகாத்திரமா சந்தோஷமா இருந்தா தான் அந்த இடத்துல அவங்களோட அவுட்புட் நல்லா இருக்கும், அதை நான் நம்புறேன். ஸோ சில இடங்கள்ல அப்படிதான் மேடு பள்ளங்கள் இருக்குன்னு அதை நம்ம பேலன்ஸ் பண்ணிட்டு போக வேண்டி இருக்கும். அது அது மாதிரி தான். ஸோ அப்போ அங்கே போற நேரம் எல்லாருமே நல்ல ஒரு வெளியில் வந்திருக்கிற ஒரு ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டில் நம்ம வெளியில் ஒரு இடத்துக்கு போயிருக்கிறோம். ஸோ இந்த நீர்கொழும்பு பகுதி அங்கே தான் கூட எங்களோட ஷூட்டிங் நடந்துச்சு, சாங்சுவரி அந்த பகுதி அங்கே. ஸோ அங்கே சாங்சுவரி ஹவுஸ் அதில் அப்போ எல்லாருக்குமே ஒரு ஒரு ஃபீல், என்ன இது அடைப்பட்டுட்டு இருந்துட்டு
எல்லாம் வந்தோன்னு ஒரு ஃபீல். அப்போ எல்லாரையுமே சந்தோஷமாக வச்சு அந்த ஜோக் அடிச்சு அவங்களுக்கு அந்த கேரக்டரை கொடுத்து ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு திக்கில் இருந்து அதை செய்துட்டு இருப்பாங்க. இன்னொரு நடிகர் நடிக்கிறத பார்த்துட்டு வந்தோம்னா அவங்களுக்குள்ள யோசனை வந்துடும், அட நம்மளும் நல்லா இதை விட பண்ணணும் அப்படின்னு சொல்லி. ஸோ அப்படி 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 அது பில்டப் ஆகிட்டுது. ஸோ எல்லாருமே ஃபன்னாக இருந்தாங்க, ஹாப்பி. எல்லாருமே இங்கே இருக்க இலங்கையில் இருக்க எல்லா கலைஞர்களுமே வந்து தென்னிந்திய சினிமாவை தேடி தான் போயிட்டே இருக்காங்க. ஆனால் இப்போ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே நிறைய பேர் உருவாக்கி இருந்தாலும் இப்போ நீங்கள் போட்டிருக்க ஒரு அடித்தளம் வந்து இங்கே உள்ள கலைஞர்களை வந்து ரொம்ப மோட்டிவேட் பண்ணுது. அவங்க இங்கே இருக்கிறதே நல்லமா இல்லாட்டி அங்கே போகிறது நல்லமா அப்படிங்கிற பட்சத்தில் தமிழ் சினிமாவினுடைய மிகப்பெரிய ஒரு கலங்கரை விளக்கம் வந்து தமிழ்நாடு தமிழ் சினிமா இந்திய சினிமா. ஸோ நம்ம எல்லோரும் எங்கெங்கே இருந்தாலும் தமிழ் பேசுகிற ஆட்கள் எங்கே இருந்தாலுமே அந்த கலங்கரை விளக்க இதை நோக்கி தான் நாங்கள் போவோம். பட் நம்ம இருக்கிற இடத்துல இப்போ எல்லாருக்குமே அந்த சந்தர்ப்பம் கிடைக்காது, எல்லாருக்குமே அதில் விருப்பமும் இருக்குன்னு தெரியாது. இங்கே பார்த்தீங்கன்னா நிறைய எழுத்தாளர்கள் இருந்தாங்க அந்த காலத்தில், இப்பையும் நிறைய எழுத்தாளர்கள். இவங்களுக்கு எல்லாருக்கும் போயிட்டு அங்கே தான் எழுதணுங்கிற ஆசையும் இல்லை. அவர்கள் இருக்கின்ற பிரதேசத்தில் அவர்கள் இருக்கின்ற சூழ்நிலையில் அவர்களுடைய படைப்பை வெளிப்படுத்தி அது அப்படியே நினச்சிட்டு போகிறாக்களும் இருக்கிறாங்க. இப்போ இந்த டிஜிட்டல் மீடியா சோஷியல் இது மாதிரி வந்தபடியாக இது எல்லா இடமும் போகுது. அப்போ நம்மளுக்கு ஒருத்தர் ஒருத்தர் தெரியக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. அப்படி தான் அது மாதிரி இலங்கையில் இருக்கக்கூடிய கலைஞர்கள் எல்லாருக்குமே ஆசை இருக்குங்க. என்னதான் இருந்தாலும் நம்மளோட ஊரில் நம்மளுக்குன்ற ஒரு ஒரு களம் இருக்கணும், அவர்களுடைய திறமையை கொண்டு வரணும். அதில் அவர்கள் நல்ல திறமையானவங்களாக இருந்தால் அவங்களுக்கு வேறு வேறு சந்தர்ப்பங்கள் கிடைக்கலாம். ஸோ முதல்ல நம்ம ஊரில் ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கணுமே அப்படின்றதுக்கான ஒரு முறை தான் முறையில் அது ஆல்ரெடி முந்தியிருந்தே செய்துட்டு வந்தாங்க. நாட்டின் சூழ்நிலை காரணம் அப்படி இப்படி கலைஞர்கள் இங்கேருந்து நிறைய பேர் போயிட்டாங்க வெளியில். மற்றது இங்கே ஒரு கலைத்துறையில் வந்து ஒரு வருமானம் இல்லாத ஒரு பிரச்சனை, இந்த வருமானம் இல்லாததால் நிறைய பேர் இந்த துறைக்குள்ள வாரதில்லை, வந்து ஒரு முகத்தை காட்டிட்டு அப்படியே போயிடு. இப்போ எல்லா கலைஞர்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனை இருக்குது. ஸோ அப்படித்தான் இங்கே ஒரு இது இருக்கிறபடி ஒரு ஸ்டெடியான இன்கம் இல்லாதபடி ஒரு இண்டஸ்ட்ரியலாக இல்லை. இது நடிப்பு கலைஞர்கள் என்ற இடத்துல பார்த்திங்கன்னா அங்கே ஒரு மைனஸாக தான் நாங்கள் இருந்துகிட்ருக்குறோம். அதை மேம்படுத்துறதுக்கான ஒரு முயற்சியில் தான் ஆரம்ப காலத்துலேருந்து எல்லாம் இறங்கிட்டு வராங்க. அதில் நானும் ஒரு சின்ன நீங்கள் சின்ன இல்லைன்னா ரொம்ப பெரிய பங்கு தான் நீங்கள் அதில் வகிக்கிறீங்க. பிகாஸ் இப்போ உள்ளவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நம்ம வெளியில் வரணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க. ஆனால் சமராபுரியிலே பார்த்தீங்கன்னா நிறைய புதுமுகங்கள் இருக்குது. அந்த வகையில் நான் மக்கள் சார்பாக உங்களுக்கு நன்றி சொல்லியே ஆகணும்னு. இல்லை எப்பயுமே யாரையும் புதுசு பழசு அப்படின்றது இல்லை. அந்த கேரக்டர்ஸுக்கு தேவை ஒரு ஒரு ஃப்ரெஷ்ஷான ஃபேஸ் இருந்தால் அந்த கேரக்டர். இப்போ எல்லாட்டி சில வேலை அவங்க அதோட மைண்ட் பண்ணி பார்ப்பாங்க. இப்போ டப்பிங்கில் கூட சில பேருக்கு நான் டப் பண்ண போகிறதில்ல, ஏன்னா என் குரலை கண்டுபிடிச்சிருவாங்க. உடனே சொல்லுவாங்க இது அபர்ணாட வாய்ஸ் தானே அப்படின்டுவாங்க. ஸோ அதனால் கூட நான் டப் பண்ண போகிறதில்ல, ஏன்னா அது சரி வராது. சின்ன சின்ன கரெக்ட் நான் வாய்ஸை மாற்றி சிலது டப் பண்ணியிருக்கேன், அதை யாராலையும் கண்டுபிடிக்க முடியாது. சரி அது ஒரு இஷ்யூ இருக்குது. அப்போ அதனால் சில முகங்கள் வந்து மிக முக்கியம் வந்து டிவியில். அப்போ இந்த முகம் ஏற்கனவே இருந்த கரெக்டராக இருந்தால் இப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு ஃபீலில் தானே ஒழிய மற்றபடி. அவர் என்ன பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் நம்மளோட பகிர்ந்துக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்போ நம்ம ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கே போய் பார்க்கலாமா என்னென்ன நடக்குது அப்படின்னு. வாங்க இன்றைக்கி சக்தியின் 23வது பிறந்த நாளை உங்கள் எல்லாரோடையும் சேர்ந்து நான் கொண்டாடிட்டுருக்கேன். நாங்கள் மட்டும் இல்லை, சமராபுரி டீமே கொண்டாடிட்டுருக்கோம். ஸ்க்ரீனில் நிறைய பேர் வந்து அழகாக தெரிவாங்கல்ல, அதுக்கு முக்கியமான ரீசன் மேக்கப் தான். இப்போ வந்து நான் போகிறது வந்து மேக்கப் ரூமுக்கு தான் போகிறேன். எல்லோரும் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. என்ன நடக்குது, என்ன கலாட்டா பண்ணுறாங்கன்னு வாங்க பார்க்கலாம். ஹாய், என்ன நடக்குது? மேக்கப் பண்ணிகிட்ருக்குறோம். சுரேகா அவங்க தான் மேக்கப் பண்ணிகிட்ருக்காங்க. நீங்கள் நிறைய இண்டிபெண்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கல்ல, ஆனால் இதுதான் ஃபஸ்ட் டைம் இப்படி ஒரு டெலி சீரீஸில் மேக்கப் ஆர்டிஸ்டாக ஒர்க் பண்ணுறது. ஓகே, ஸோ சமராபுரி பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு, மக்களுக்கும் சேர்த்து. இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, ஃபஸ்ட் டைம். ஸோ நிறைய படிக்கக்கூடியதாக இருந்தது, நிறைய நிறைய வித்தியாசமான ஆர்டிஸ்டோடு ஒர்க் பண்ணக்கூடிய சான்ஸ் கிடச்சிருக்கு. ஸோ நல்ல எக்ஸ்பீரியன்ஸ். அப்போ உங்களுக்கு இங்கே நடிக்கிறவங்களே யாரோட நடிப்பு ரொம்ப பிடிச்சிருக்கு, எப்படி மாட்டிவிட்டேன்? எல்லாரும் ரொம்ப நல்லாவே நடிக்கிறாங்க. சமராபுரியோட லீட் ரோல் பண்ணுறவங்க, ஃபீமேல் லீட் ரோல் பண்ணுறவங்களோட தான் நாங்கள் இப்போ பேச போகிறோம். ரஷி பிரபா அவர்கள், ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஐ அம் ரியலி குட், தேங்க் யூ. ஓகே, ஸோ சமராபுரி சமராபுரிக்கு என்ன சுட்டக்கியா? சமராபுரிக்கியானே மகே
ஃபர்ஸ்ட் தமிழ் சீரீஸ் எக்க ஹபாய் மங் சக்தி டிவி எக்க இட கலிங் பார்த்திபா மூவி கத்தெக்க சம்பந்த உனா இது தமிழ் லாங்குவேஜ் எக்கிங் மட்ட ஹரி அலுத் කරන එක මොකද ලැන්ග්වේජ් එක මට ගොඩක් එහෙම බෑ. ඉතින් නමුත් මම හරි ආසයි. මම ගොඩක් පොඩි කාලේ ඉඳන් වැඩිපුරම කැමති මේ තමිල් ලැන්ග්වේජ් එකකින් තියෙන ඉන්ඩස්ට්‍රි එකට ඇවිල්ලා ඒ වැඩ කරන්න. ඉතින් මේක ලොකෝ ඔපචුනිටි එකක් මට. මම ගොඩක් කැමැත්තෙන් වැඩ කරනවා අනිත් වලටත් වැඩිය. ඉතින් සමරපුරි කියන්නේ මගේ එකක් විදියට කිව්වොත් ඒක ඩොකු ඩ්‍රීම් එකක්. ඉතින් ගොඩක් ආසයි වැඩ කරන්න. ඉතින් මම ඒකට ශක්ති ටීවී එකට ගොඩක් ස්තුතිවන්ත වෙනවා. ඒ වගේම ශක්ති ටීවී channel head අබන්න සුදන්ස මමතා කරනවා මාව මේකට තෝරගත්තට ගොඩක් ස්තුතියි ඒ වගේම අපේ ශක්ති ටීවීගේ crew එක හැමෝම අපේ cast එකේ ඉන්න හැමෝම මේ හැමෝම ගොඩක් මට උදව් කරනවා මොකද මම විතරයි ඉන්නේ සිංහල කෙනෙක්ට ඒයි තින් lines කියද්දි dialogues මතක තියාගන්න මේ හැම දෙයකටම හැමෝම මට ගොඩාක් ගොඩාක් help කරනවා ඉතින් හැමෝන්ටම ගොඩාක් මම ස්තුති කරනවා ස්ක්‍රිප්ට් කුඩුකම් බෝදුම් තමිල්ල இருக்குறத அப்படியே சிங்களத்துல அப் அந்த தமிழ் வார்த்தையை சிங்களத்தில் தான் எழுதி கொடுத்துருப்பாங்க தங்க ஒயாகி ஸ்கிரிப்டேக்கு சிங்களிங் நிதேன்னு இது கூட அது தமிழ் ஃபீல்டுக்கு கோமுது ஒயாகாத்து மாம கேரக்டருக்கு தான் கூட சீனுக்கு முக்காது என்ன கீழ் தான் கூட இட காலி மட்டும் எக்ஸ்பிளைன் கல தினா முக்காது வெண்ணு கீனேக்க ஏ சினாரியக்கு தினகத்தாம மட்ட ஏ ஃபீல்டுக்கு தீனா மெத்தனை ஐ திங்க் ஏகத்தேக்க லைன் எக்க ஏ කියන්න මට දෙමළ කියන දේවල් ටික තේරෙනවා. ඉතින් අනිත් එක්කන කින කියු ලයින් එක මට තේරෙන හින්දා මගේ ලයින් එක කින ෆීලින් එක ඒක ඔටෝමැටිකලි එනවා. ඉතින් මං හිතන්නේ ඒක හරිම මේ වටිනා එක්ස්පීරියන්ස් එකක් මට. මං ගොඩාක් ආදරෙන් ආසාවෙන් මේක කරන්නේ. ඒ හින්දා මට ඒක එනවද කියලා මං දන්නේ නැහැ. මේකේ තියෙන ෆන් එලිමන්ට්ස් මොකක් කරලා තියෙන්නේ බද? මම වැරදි විදියට තමිල් ප්‍රොනවුන්ස් කරනකොට හැමෝම හිනා වෙනවා මං වැරදි වචනත් කියනවා ඇති මොකද මෙයාලා කියන මං තමිල් කතා කරන විදිය හරි වෙනස් ඒක නිසා ඒගොල්ලෝ මට වැරදිනේ වල්ලගෙන මට විහිළු කරනවා ඉතින් මේ හැමෝන්ටම විහිළුවක් වෙලා ඉන්නේ මම දැන් நீங்க இல்லாம இந்த ப்ராஜெக்ட்டுமே வர மாட்டேங்குது என்ன ரகசியம் என்ன செய்றீங்க நீங்க என்ன செய்றீனா ஃபர்ஸ்டா வந்து 7K பண்ணியிருந்தேன் அந்த லிஸ்ட்லாம் உங்களுக்கு தெரியும் அப்புறம் ருத்ர சக்கர பண்ணேன் இப்ப சமராபுரியில வந்து ஒரு கரெக்டர் பண்ணியிருக்கிறேன் சோ இதெல்லாம் காதல் வந்துருச்சு காதல் வந்துருச்சு தான் ஃபர்ஸ்ட் தினேஷ் கனகராஜ் அவர்கள் அதுக்கு அப்புறம் சுதர்ஷன் கனகராஜ் அதுக்கு அப்புறம் இப்போ மதிப்பிற்குரிய அபர்ண சுதா அவர்களுடைய இயக்கத்துல வந்து சமராபுரியில நடிச்சிட்டு இருக்கேன் சமராபுரியில பாத்தீங்கன்னா இன்னும் அண்ட் ஸ்கில்ஸை வந்து ஆக்டிங் ஸ்கில்ஸை வந்து டெவலப் பண்ணிக்கிறதுக்கான ஒரு அடிக்கலா இருந்துச்சு இந்த சமராபுரி ஸோ இப்போ இன்னும் அந்த என்ன சொல்கிறது இப்போ நம்மளுடைய டயலாக் டெலிவரியாக இருக்கட்டும் பாடி லாங்குவேஜாக இருக்கட்டும் அது எல்லாமே இப்போ என்ன லுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா சமரப்பூரில் இப்படி ஒரு கேரக்டர் தான் இதுக்கு முன்னாடி நீங்கள் இப்படி ஒரு அரவிந்த பார்த்துருக்க மாட்டீங்க ஸோ இதில் வந்து டோட்டலி டிஃப்ரெண்ட் இது வரைக்கும் பார்த்தது இது இல்லாமல் ஃபுல்லாக டிஃப்ரெண்ட்டாக இருப்பேன் இதில் லவ் சீன் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே டேக்கில் எடுத்துட்டீங்க ஏற்கனவே நடித்ததே இல்லை எனக்கு ரொமான்ஸே வராது அப்படின்னு சொல்லிட்டு ஒரே டேக்கில் எடுத்து தான் கேள்விப்பட்டேனே ரொமான்ஸ் எனக்கு வந்து வராதது அது மட்டும்தான் அப்போ எப்படி ஒரே டேக்கில் வந்துச்சு அது வந்து எங்கள் டீம் வந்து அவ்வளோத்துக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கிறாங்க லவ் பண்ணுறதுக்கா இல்லை நம்மக்கிட்ட இருந்து அந்த ஒரு வேலையை வாங்குறதுக்கு அந்த ஒரு நடிப்பு வந்து நமக்குள்ளே இருந்து ஒளிஞ்சிருக்கும்ல அது வந்து எப்படியாவது அவங்க தட்டி எழுப்பாட்டிடுவாங்க நம்ம டீம் அப்படியா ஏன்னா நம்ம வந்து டே அண்ட் நைட்டாக விடிய விடிய எல்லாமே ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கோம் யாருக்கிட்டையுமே அந்த ஒரு சோர்வுங்கிறது வந்து நம்ம இதுவரைக்கும் பார்க்கல எல்லாருமே ஃபுல் எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அந்த மாதிரி ஒரு டீம் வந்து இந்த ஒரு சமராபுரி ப்ராஜெக்டில் வந்து கிடச்சிருக்க வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது கேரக்டர் ப்ளே பண்ணுறாங்க அவங்களோட பேர் வந்து கிறிஸ்டினா அவங்க வந்து என்ன கேரக்டருங்க வந்து நீங்கள் பாருங்கள் அதையும் நான் உங்களுக்கு சஸ்பென்ஸாகவே வச்சுக்கிறேன் அவங்க வந்து ஆசையாக பாசமாக கேட்டாங்க ஊஞ்சல் கொஞ்சம் தள்ளி விடுங்கன்னு ஸோ நானும் ஓகே பிரேக்கில் தானே இருக்கும் நம்மளும் தள்ளி விடுவோம்னு சொல்லி தள்ளி விட்டேன் அப்போ அது பிரேக்கில் பண்ண விஷயமா பிரேக்கில் பண்ணது நல்லா இருக்குன்னு சொல்லி அதை சீரீஸ்லேயும் போட்டாங்க அந்த ஃபுட்டேஜை ரெக்கார்ட் பண்ணி நீங்கள் நிறைய ஐடியாஸ் கொடுத்துருக்கீங்க போல ஆமாம் ஒரு பொண்ணு வந்து அப்படியே ஊஞ்சலில் தள்ளிடுவீங்க பாசமாக கேட்டால் அதுவும் பொண்ணு இதே ஒரு பையன் வந்து கேட்டால் பண்ணுவீங்களா கண்டிப்பாக நம்ம சுதர்ஷன் வந்து நான் ஊஞ்சலெல்லாம் தள்ளிவிட்டு அந்த ஃபுட்டேஜெல்லாம் நான் வேற வச்சேன் அடுத்த கல் ரெடியாக இருக்குது பார்த்து அந்த ஃபுட்டேஜை வந்து நான் தரேன் பிஹைண்ட் த சீன்ஸ் எல்லாம் காட்டும்போது தரேன் சமரபுரியில் ம்
ரொம்ப நன்றி பேசினதுக்கு. ரொம்பவே அருமையான பதில்கள்லாம் சொல்லியிருந்தீங்க. இனிமேலும் அடுத்தடுத்து நல்ல ப்ரொஜெக்ட்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு நானும் விஷ் பண்ணிவிட்டு அடுத்த ஆளை நோக்கி போகிறேன். பாய். என்ன ரெண்டு பேரும் சந்தோஷமாக விளையாண்டுக்கிட்டு இருந்தீங்க? ஆமாம், ரொம்ப குதூகலமாக இருந்தோம், பார்த்துருப்பீங்களே. பார்க்கவே விளங்கிடுச்சு. இப்போ சரி, இப்போ சண்டை போடுறீங்க, ஓகே. நம்ம மிதுஷாக்கு என்னாச்சு, ஏன் இப்படியெல்லாம் நடந்துக்கிறீங்க? ஆக்சுவலி இப்போ நான் மிதுஷாவாக இல்லை, மானசாவாக இருக்கேன். மானசாவை பற்றி சொல்லுங்கள் எங்களுக்கு. அது வந்து ஹவு டு ஐ டெல் யூ, இந்த சீரீஸில் இருக்கிற இந்த கேரக்டர் பற்றி சொல்லணுன்னா, இது கொஞ்சம் எமோஷனலி க்ளோஸ் டு ஹார்ட் ஒரு கேரக்டர் மாதிரி இருக்கும். வேறு சொல்லணுன்னா சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோந்தான். நான் சொன்னேன்ல இதுதான் பதிலாக வரும் அப்படின்னு. ஓகே, அபர்ணா சுதன் சார் வந்து உங்கள்கிட்ட இதை நீங்கள் ப்ளே பண்ணணும், இந்த கேரக்டரை நீங்கள் நடித்து கொடுக்கணும் அப்படின்னு சொன்னப்போ நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணீங்க? ஆக்சுவலி வந்து எனக்கு இப்படி ஒரு சான்ஸ் கொடுத்ததுக்கு நான் ஐ ஷுட் டெஃபினெட்லி தேங்க் ஹிம். அவர் என்கிட்ட வந்து இப்படி இப்படி ஒரு கேரக்டர் செய்யுங்கன்னு சொல்லும்போது, அவர் என்கிட்ட முன்னாடியே சொன்னது வந்து என்னை பார்க்கும்போது அவருக்கு அந்த கேரக்டர் செட் ஆகிற மாதிரி இருக்குது, அதனால் அதை செய்ய சொல்லி. ஸோ நான் என்னோடய பெஸ்ட்டை கொடுக்கணும்னு சொல்லி நான் ட்ரை பண்ணுறேன். எல்லாருமே குட்டி நான் தரான்னு சொல்லிக்கிறாங்களே செட்டுக்குள்ள, அதையே இப்போ நான் என்னத்தை சொல்கிறது அப்படியே சொல்கிறாங்க. அப்படி தான் என் காதுக்கு வந்துச்சு. இந்த வீண் புரளிகள், பொய்யான வதந்திகள் இதெல்லாம் நம்பப்படாது. அப்போ அது பொய்ங்கிறீங்க. எனக்கு என்னமோ நீங்கள் தான் இப்படி சொல்லுங்கள், எனக்கு நல்லா இருக்குது, சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு கேட்டதாக சொன்னாங்க. இதை பார்த்து உங்களுக்கு குட்டி நான் தர மாதிரியே தெரியுது. சாஷாவை பற்றி உங்ககிட்டயும் உங்களை பற்றி அங்கே கிட்டையும் தான் கேட்கணும், எப்படி நினைக்கிறாங்க? சாஷா வந்து அது சொல்லவே தேவையில்லை, அவங்க வந்து அப்படியே கேரக்டரை உள்வாங்கி அப்படியே கேரக்டருக்குள்ளே பூந்து நடிக்கிறாங்க, வேறு லெவலில் நடிக்கிறாங்க. நீங்கள் சீரீஸ் பார்த்து தெரிஞ்சுப்பீங்க மறுபடியும். மறுபடியும் அதே வார்த்தைகள். ஓகே சாஷா, மிதுஷா எப்படி நடிக்கிறாங்க? அவங்கள சொல்லவே வேணாம். அவங்க இப்போ பார்த்து இங்கே கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ரிஹர்சல்லே அவங்க கலக்கு கலக்குன்னு கலக்கிட்டாங்க, அடி பின்னிட்டாங்க. ஸோ டெஃபினட்டாக ட்ராமாவில் வேறு மாதிரி பார்க்கலாம் அவங்கள. வந்து மிதுஷா அடித்து அவங்களுக்கு அடி வலிக்குது அப்படி தானே? இந்த சமயத்தில் வந்து நான் ஒரு விஷயத்தை சொல்லி ஆகணும், நான் தான் அவங்கள அடிக்கணும், ஆனால் அவங்க மாதிரி என்ன அடித்து எனக்கு பெரிய சேதங்கள்லாம் இப்போ ஏற்பட்டுச்சு. அது மட்டும் இல்லாமல் இங்கே ரிஹர்சலில் எனக்கு சண்டை சொல்லித்தாரன்னு ஒருத்தங்க எனக்கு கொடுத்தாங்க பாரு ஒரு அடி, அதை என்னால் லைஃப்பில் மறக்க முடியாது. அப்படியா? அப்போ நிறைய சேதாரம் இருக்குது. நிறைய சேதாரம் இருக்குது. ஓகே, தொடர்ச்சியாக பார்த்தீங்கன்னா நாங்கள் நிறைய விஷயங்கள் பேசலாம், எங்கள்கிட்டயும் பேசலாம். இப்போது அங்கிட்டும் இன்னும் கொஞ்சம் பேர் இருக்காங்க, அவங்களோட பேசலாம் வாங்க. ஸோ உங்களோட சமராபுரி எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுங்கள். சமராபுரி நிறையா வந்து ஒர்க் ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன், அப்போது நிறைய ட்ராமாஸ் வந்து பண்ணியிருக்கேன், அதுக்கெல்லாம் அசிஸ்டன்ட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் சந்தோஷமாக இருந்திருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஆனால் சமராபுரிக்கு வந்து வேலை செய்யும்போது வேறு லெவல். அப்போ வந்து இப்போது 4 days தொடர்ந்து ஷூட் இருக்கும், ஷூட் முடிய வந்து அப்புறம் எங்களுக்கு வந்து லீவ் கிடச்சிரும், ஒரு 2-3 days வந்து லீவ் கிடச்சிரும். அப்படி அப்புறம் டக்குன்னா ஓடி போய் அபர்ணா கேட்பேன், அபர்ணாண்ணா அண்ணா திரும்பி எப்போனா ஷூட் பண்ணுது அப்படின்னு. அப்போ டக்குன்னு சொல்லுவோம், அடே லாக்டவுனில் இருக்குடா, இப்போ ஷூட் பண்ண முடியாது, தூக்கி உள்ளே வச்சுருவாங்க, கொஞ்சம் இரு வெயிட் பண்ணு அப்படின்னு. காண்றப்போ போகிற வர எல்லாம் கிட்டே இருப்பேன், அப்புறம் செம்ம ஃபன்னாக இருக்கும். அப்போ ஏன் அப்படி கேட்ட ரீசன் சொன்னால் ஃபன் அப்படின்றதுல தான், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஃபன் எடுக்க தான் இங்கே வரீங்க, வேலை செய்யல அப்படியா? சூப்பர். ஏன்னா நம்ம ஃபன்னாக இருந்தால் தான் நம்ம பிடிச்ச வேலை, நம்ம ஃபன் பண்ணி பண்ணுவோம் தான் இன்னும் நிறைய ரிஸ்க் எடுத்து பண்ணலாம், ஹார்ட் ஒர்க் பண்ணாலும் அதுக்கு டயர் தெரியாது, அதான் வேறு ஒன்றுலாம் கிடையாது. மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாருமே ஃபன்னாக ஒர்க் பண்ணுறாங்க, பிடிச்சதை மனசுக்கு பிடிச்ச வேலையை ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணி பண்ணுறாங்க. வந்ததுலேருந்து நானும் இவங்களோட சேர்ந்து ஃபன் பண்ணிட்டு தான் இருக்கேன். ரொம்ப சீரியஸாக ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க, அவங்களோட பேசலாம். ஹாய். ஹாய், ஹவ் ஆர் யூ? ஃபைன். ஓகே, சமராபுரியில் உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எங்களோட ஷேர் பண்ணுறீங்களா? எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லணும்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. என்ன சொல்கிறது, எல்லாம் டீம் வேர்க்காக ரொம்ப ஜாலியாக நல்லா ஒர்க் பண்ணுறோம். அப்படியா? எதுக்கு எடுத்தாலுமே மிதுன் 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 அப்படின்னு தான் எல்லாருமே கூப்பிட்டுருக்காங்களே, என்ன ரகசியம் அதில் இருக்குது? அப்படின்னு இல்லை, டீம் வேர்க் தான், எல்லாத்துடையும் சந்தோஷமாக ஃப்ரீயாக ஜாலியாக வேலை செய்கிறேன் அதனால். ஓகே, அடுத்து அவர்கிட்ட போகலாம். உங்களுக்கு உங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்கள். சமராபுரியில் ஒர்க் பண்ணுறது, சக்திடியோட ஒர்க் பண்ணுறது ஃபஸ்ட் டைம். ஸோ நல்லா ஒர்க் ஒரு சான்ஸ் கிடைச்சிருக்கு மித்துனால ஒர்க் பண்ணுறது. ஸோ எல்லா டீமில் இருக்கிற எல்லோரும் ஃப்ரெஷ்னு
பொதுவாகனு பார்க்காம எல்லாரும் நல்லா கம்ஃபர்டபுளாக என்னோட ஒர்க் பண்ணுறாங்க, சந்தோஷமாக இருக்குது, ஃபன்னாக இருந்துச்சு. ஃபுல் டீம்லேயும் ஒர்க் பண்ணுறது ஃபன் ஃபன் அப்படின்னு சொல்கிறாங்க, அப்படி என்ன ஃபன் இருந்துச்சு அதை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள். இப்போ என்ன ஃபன் இருந்துச்சுன்னா, நாங்கள் ஒவ்வொரு என்ன சொல்கிறோம், ஒவ்வொரு சீன் எடுக்கிறதுமே எங்களுக்கு ஃபன் தான். எல்லாருமே டிரெக்டர் சார்லேருந்து அசிஸ்டண்ட்லேருந்து எல்லாருமே நல்லா ஃபன்னாக, எதுவும் மிஸ்டேக்ஸ் இல்லாமல் எல்லாம் நல்லா ஜாலியாக போகுது. அப்போ செட்லேயே மோஸ்ட்டாக ஃபன் பண்ணுறது யார்? எல்லாருமே எல்லாருமே. ஓகே, இவங்களோட நம்ம பேசியாச்சு, அப்படியே வந்து இங்கே ஷிஃப்ட் ஆகலாம். ஹாய் அண்ணா. ஹாய் ஹாய், வணக்கம். வணக்கம். ஸோ உங்களோட எக்ஸ்பீரியன்ஸை சொல்லுங்கள் சமராபுரியில். இதுலேயும் வந்து வில்லன் கேரக்டர் கொடுத்துருந்தாங்க. அந்த வில்லன் கேரக்டர் சூப்பராக நான் செய்கிறேன்னு சொல்லி எனக்கு அது எனக்கே புரியுது. இன்னும் நான் வந்து இதை வளர்த்துக்கொள்றதுக்கு தான் ட்ரை பண்ணுறேன். சமராபுரியில் பார்த்தீங்கன்னா பெரிய பட்டாளமே நடிச்சிருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேர் இருக்காங்க, ஒரு சில பேர் ஸ்பாட்டில் இல்லை, அதனால் அவங்களோட கருத்துக்களை கேட்க முடியலை. அவங்க எங்களுக்கு சமராபுரி பற்றி சொல்லி அனுப்பியிருக்காங்க, வாங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ திஸ் இஸ் மை வெரி ஃபர்ஸ்ட் பிகஸ்ட் ப்ராஜெக்ட் வித் சக்தி டிவி. எனக்கு ரொம்ப 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 ஹாப்பியாக இருக்குது. எதிர்பாராத ஒரு ப்ராஜெக்ட், அதுக்கு நான் சக்தி டிவிக்கு வேண்டாம் பண்ணா அந்த டீமுக்கு நான் தேங்க்ஸ் பண்ணணும். ரொம்ப கடமையும் பட்டிருக்கேனா. ஸோ உங்கள் எல்லாருக்கும் இது பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிகாஸ் ஒரு வித்தியாசமான ஒரு கதைக்களத்தோடு நாங்கள் வந்திருக்கோம். உங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருக்கும், எங்களுக்கு ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு. ஸோ நான் ஒரு புதுமுகமாக அறிமுகமாகறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இது பிடிச்சிருந்துச்சுன்னா எனக்கும் இந்த டீமுக்கும் இந்த எங்களை ப்ராஜெக்டும் சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த டீம் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளான டீம். பிகாஸ் எல்லாருமே ஈச் எவ்ரி ஒன் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக என்ன சொல்கிறது, எல்லாத்துக்குமே ரொம்ப கூடவே இருந்து சப்போர்ட் பண்ணி என்கரேஜ் பண்ணி எங்களை வந்து ஒர்க் எடுக்கிறாங்க. டிரெக்டராக இருக்கட்டும், க்ரூவாக இருக்கட்டும், கோ ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், எல்லாருமே அப்படிதான். ஸோ எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இந்த ப்ராஜெக்ட் செய்கிறோம். அதே நேரம் நீங்களும் இந்த ப்ராஜெக்டை சந்தோஷமாக வீட்டிலேருந்து கண்டு ரசிப்பீங்கன்னு நாங்கள் நினைக்கிறோம். ஸோ கீப் சப்போர்ட்டிங், ஸ்டே டியூன். சக்தி டிவியில் மிக விரைவில் வெளிவர இருக்கிற பிரம்மாண்டமான தொடர் சமராபுரியில் நான் ஒரு முக்கியமான ஒரு சிறிய ஆனால் ரொம்ப முக்கியமான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்கேன். நிச்சயமாக இந்த கதாபாத்திரம் பேசப்படும்ன்ற நம்பிக்கை இருக்குது. ஏனென்றால் இந்த இயக்குனர் திரு அபர்ணா சுதன் அவர்கள் எழுதுகிறார், இதாக இந்த கதாபாத்திரத்தை அவ்வளோ அழகாக வடிவமைத்து கொடுத்துருக்கிறாரு. அதுக்கும் நானும் அந்த கதாபாத்திரத்தை 100% என்னோடய பங்களிப்பை வழங்கியிருக்கேன் நான் நம்புகிறேன். சமராபுரி இது ஒரு விறுவிறுப்பான, மிக பிரம்மாண்டமான முறையில் இலங்கையில் தயாரிக்கப்பட்டுள்ள ஒரு தொடர். நிச்சயமாக இது சக்தி டிவி நேயர்கள் மட்டும் இல்லாமல் அனைத்து தமிழ் ரசிகர்களும் இதுக்கு ஒரு ஆதரவு வழங்கி அவங்க நிச்சயமாக இது அவங்க ரசிக்கத்தக்கன ஒரு படைப்பாக இருக்கும்ன்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதற்கான முழு அர்ப்பணிப்புடனான பணியை நாங்கள் கொடுத்துருக்கோம். 100% எங்களோட எஃபர்ட்டை போட்டு நாங்கள் பண்ணியிருக்கோம். நிச்சயமாக இதுவும் அப்படி ஒரு பாராட்டை பெற்று அனைவரோட ஆதரவையும் அங்கீகாரத்தையும் பெறும் என்றதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. சமராபுரி சீரீஸில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கேன். இதில் ஒர்க் பண்ணக்கான ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த அபர்ணா சுதன் சாருக்கும் பாலா சாருக்கும் ரொம்ப நன்றி. அதே மாதிரி என்னோட கோ ஆர்டிஸ்ட் எல்லாருக்குமே ரொம்ப தேங்க்ஸ், ஏன்னா ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க எல்லாருமே. அதே மாதிரி தான் இதில் எனக்கு கிடைச்சிருக்க ரோல் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப போல்டான கேரக்டர், அதே மாதிரி ரொம்ப சேலஞ்சிங்கான கேரக்டர். ஏன் சேலஞ்சிங்னு சொல்கிறேன்னா, ஏன்னா இது வரைக்குமே நான் அந்த மாதிரி ஒரு கேரக்டர் பண்ணதே இல்லை. பட் பண்ண வரைக்கும் நல்லா பண்ணியிருக்கேன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக எல்லோரும் பாருங்கள். ஸோ இதில் ஒர்க் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரஷ் இல்லை, டென்ஷன் இல்லை, ரொம்ப ஸ்மூத்தாக கூலாக ஷூட்டிங் நடந்தது. எல்லாருமே நல்லா பண்ணியிருக்காங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருமே சமராபுரி சீரியஸை பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கண்டிப்பாக சொல்லுங்கள். ஹாய், ஐ அம் சஹார். நான் சமராபுரி ட்ராமாவில் குமரனை ஆக்ட் பண்ணினான். அபனாக்கு டேட் பண்ணிவர், பாலாவுக்கு ஷூட் பண்ணிவர், நான் ரஷ்யாண்டிட ஆக்ட் பண்ணினேன். Happy! Thank you, Shakti TV! Bye! பிரமாண்டம் என்றாலே அது சக்தி டிவி தான். அதே மாதிரி இன்னொரு சக்தி டிவியின் படைப்பு தான் சமராபுரி. நீங்க எல்லாரும் அவளோட பார்த்துருக்கணும்,
ஏன்னா வித்தியாசமான கதை த்ரில்லான அதை சொல்ல முடியாது. நீங்கள் பார்க்கணும். ஏன்னா எனக்கு ஒரு கதாபாத்திரம் கொடுத்துருக்காங்க, போலீஸார், போலீஸ் அதிகாரியும் வித்தியாசமாக நடிச்சிருக்கிறோம். நம்ம நாட்டு கலைஞர்கள் நண்பர்கள் எல்லாரும் சேர்ந்து வித்தியாசமான படைப்பு சக்தியின் மூலமாக உங்களுக்கு தரப்போகிறோம். கூடிய சீக்கிரம் உங்களுக்காக சமராபுரி. இந்த கதையில் எனக்கு ஒரு சான்ஸ் கிடைச்சது பெரிய விஷயம். ஸோ இதை கூடிய சீக்கிரம் சக்தி டிவியில் டெலிகாஸ்ட் பண்ண போகிறாங்க. ஸோ உங்கள் சப்போர்ட்டை எங்களுக்கு தாங்க, பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். சமராபுரி டெலி சீரீஸ் இதில் வந்து நானும் ஒரு ரோல் பண்ணியிருக்கிறேன். அதாவது வில்லனுடைய ஒரு நெருங்கிய நண்பனை வந்து இதில் நான் வந்து ரோல் பண்ணியிருக்கிறேன். வித்தியாசமான ஒரு கேரக்டர். அது மட்டும் இல்லாமல் ஃபொரின்ல இருக்கிற மாதிரியான ஒரு ஒரு சந்தர்ப்பம் வந்து அந்த சீரீஸில் வரும். அதை வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு ஆப்பர்ச்சுனிட்டியாக நான் வந்து பார்க்குறேன். என்ன சொன்னால் இந்த படத்தில் ஒர்க் இந்த சீரீஸில் ஒர்க் பண்ணது வந்து நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் எங்களுக்கு கொடுத்துருக்குது. அது மட்டும் இல்லாமல் அபர்ணாவோட பார்த்திபா படமாக இருக்கட்டும், அதுக்கப்புறம் வந்து இந்த சமராபுரி டெலிசீரிஸாக இருக்கட்டும், ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸை வந்து எங்களுக்கு கொடுத்துருக்குது அப்படின்னு தான் சொல்லணும். அதையும் தாண்டி இது வந்து மிக விரைவில் வந்து உங்களை சந்திக்க இருக்குது. சமராபுரி திரைப்படம் உங்களுடைய இல்லத்திரை சக்தியில் எனவே நீங்களும் தயாராங்க. ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டோட நாங்களும் ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கிறோம். அதையும் இந்த நேரத்தில் பகிர்ந்து கொள்றது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. சக்தி நிறைய படைப்புகளை படைத்து கொண்டிருக்கு. ஸோ அடுத்த படைப்பாக வந்து சமராபுரி வெளியாகும் போது மிகவும் பிரம்மாண்டமாக இந்த படைப்பில் நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். மிக விரைவில் இந்த படைப்பு திரைக்கு வருவதற்காக காத்துக்கொண்டிருக்குது. ஸோ இந்த படைப்புக்கும் உங்களுடைய ஆதரவினை நல்கி எங்களுக்கும் ஒரு சப்போர்ட் தந்து இந்த படைப்பினையும் வெற்றி பெற செய்ய உங்களுடைய அன்பான வாழ்த்துக்களை நாங்கள் எப்போதும் வேண்டிக் கொண்டு நிற்கிறோம். நம்ம எல்லாருக்குமே திரைக்கு முன்னாடி வர்றவங்களை பற்றி தான் தெரியும். அவங்க எப்படி நடிச்சிருக்காங்க, இவங்க எப்படி பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத தான் நம்ம யோசிப்போம். ஆனால் திரைக்கு பின்னாடி ரொம்ப கஷ்டப்பட்டு வேலை செய்கிறவங்க நிறைய பேர் இருக்காங்க. கேமராமேனாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்களோட கருத்து சமராபுரி பற்றி எப்படி இருக்குது, அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னென்ன இருக்குது அதை பார்க்கலாமா? வாங்க. சமராபுரி உங்களுக்கு தெரியும், சக்தி டிவியில் மிக பிரம்மாண்டமாக ப்ரொடக்ஷன் ஸ்டார்ட் ஆகி போய்கொண்டிருக்கிற ஒரு டெலி ட்ராமா, டெலி சீரீஸ். அதில் அபர்ணா அண்ணாவோட பார்த்திபா சக்ஸஸுக்கு பிறகு நான் ஒர்க் பண்ணுறேன். அதே டீம், பாலா கேமரா, அபர்ணா அண்ணா டிரெக்ஷன். ஸோ ஒரு ஒரு கம்ஃபர்ட் ஜோன், அதே டீம். ஸோ சக்ஸஸ்ஃபுல்லாக ஒர்க் பண்ணி கொண்டிருக்கிறோம். இதில் 4 சாங்ஸ் நாங்கள் பிளான் பண்ணி இப்போ 2 சாங்ஸ் கம்ப்ளீட் பண்ணியாச்சு ரெக்கார்டிங்ஸ். அதில் ஒரு கிருஷான் மகேசன் ரெப்பர் ஒர்க் பண்ணியிருக்கிறார். அடுத்ததில் பிரதீப் விரோஷினி பாடியிருக்கிறாங்க, வரண் துஷ்யந்தன் லிரிக் எழுதியிருக்கிறார், அண்ட் கிருஷான் மகேசன் லிரிக் எழுதியிருக்கிறாங்க. ஸோ இன்னும் 2 சாங் இருக்குது, அது இன்னும் ரெக்கார்டிங் ஸ்டார்ட் பண்ணலை. அந்த சாங் கம்ப்ளீட் பண்ணதுக்கு பிறகு அந்த டீட்டெயில்ஸை நான் உங்களுக்கு தரேன். பட் லிரிக்ஸ் வந்து வரண் துஷ்யந்தன் தான். அகெயின் இந்த டீமோட ஒர்க் பண்ணுறது ஒரு ஒரு ஹாப்பி மூமெண்ட். ஏன்னு சொன்னால் தெரிஞ்ச டீம், நல்ல ஒரு டேலண்டடான டீம். ஸோ எப்படியோ இந்த ப்ரொடக்ஷன் வந்து வேறு லெவலில் வந்து நிற்கும் அப்படின்றதில் எந்த ஒரு ஐயப்பாடும் இல்லை. ஸோ மக்கள் நீங்கள் வளமையாக எங்களுக்கு தர ஆதரவை திருப்பியும் தொடர்ந்து எங்களுக்கு தரணும். இந்த ப்ரொடக்ட், இந்த ட்ராமா சக்ஸஸ் ஆகிறதுக்கு உங்களோட பிளெஸிங்ஸ் தேவை. சக்தி டிவி அழுத்தம டெலி நிர்மாண சமராபுரி கலா அத்தியக்ஷர் திருமம வேட கரணமாக சக்தி டிவிக்கு கலிங் அணி டெலி நிர்மாண வகையும் மேக்கெதி மாவ தோரகத்தா கலா அத்தியக்ஷன் கட்டியது சந்தா லொக்கு அபியோக கொடாக் கேட்டதே மே கொரோனா பசுபிமத்தெக்க தமை அப்படி மே கர்த்தவ கரகணிக்கு அப்போ கண்டாயமத்தெக்க மேக தமிழ் வகையும் சிங்கள கட்டிட்டு பலன் புழுவங் வினஸ்ம விதி கதாவா வெயிலாக மம இத்தனவா பலன் சமராபுரி சக்தி டிவி. சமராபுரி தொடருக்காக அசிஸ்டன்ட் டைரக்டராக ஒர்க் பண்ணியிருக்கேன். இது வந்து ஒரு த்ரில்லர் சீரீஸ். இதுக்கு ரொம்ப கடின உழைப்பு கொடுத்துருக்கோம். நாங்களாக இருக்கட்டும், டெக்னீஷியன்ஸாக இருக்கட்டும், ஆக்டர்ஸாக இருக்கட்டும், எல்லாருமே டே அண்ட் நைட்டாக ஒர்க் பண்ணியிருக்கோம். இந்த பேண்டமிக் சுச்சுவேஷனில் இவ்வளோ பெரிய உழைப்பு கொடுத்து செய்கிறதே ஒரு பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லாமே சவாலாக இருந்துச்சு. ஸோ உங்களை போல் நானும் சக்தி திரையில் இதை பார்க்குறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கேன். பாருங்கள், பார்த்ததுக்கு ஆதரவு தருவீங்க. ஸ்ரீலாங்கிய தமிழ நாட்டிய இத்தியாசிட்ட அழுத்தியம எக்கத்துவின நாட்டிய தமாய் சமராபுரிக்கியாண்ணே மேக்கி மெத்தே கதா நொவிச்ச மாற்றுக்காவக் தமாய் மீ நாட்டி புறாவட்டம கதாவேண்ணி எங்கசா மங் நிசாஸ்கரணும் மீ நாட்டிய பிரேட்சகம் சத்துட்டி வெளதகணி கேலா. சமராபுரி ஒரு நீண்ட தூர பயணம். அபர்ணா சார்,
ரொம்ப கஷ்டப்பட்டு செதுக்கி ஒரு அழகான கதையை உருவாக்கியிருக்கிறார். இதில் ஆரம்பத்திலிருந்து இப்போ வரைக்கும் அவர் கூட ஒரு பக்கபலமாக இருந்திருக்கேன் அப்படிங்கிற போது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. தேங்க்யூ ஸோ மச் சார். வித்தியாசமான கதைக்களம், ரொம்ப கஷ்டப்பட்டு ஷூட் பண்ணியிருக்கோம், விடிய விடிய ஷூட்டிங்லாம் போயிருக்குது. இதில் ஒர்க் பண்ண எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு 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 படம் பண்ணுற ஒரு சினிமா டைப்பில் தான் நாங்கள் ஷூட் பண்ணியிருக்கோம். நானும் பெரிய எதிர்பார்ப்போடு இருக்கேன், உங்களைப் போல் இது எப்போ வரும் அப்படின்ற எதிர்பார்ப்போடு நானும் இருக்கேன். குட் டீம் ஒர்க், தேங்க்யூ ஸோ மச். அப்பா ஷூட்டிங்ஸ் போட்டே சும்மா கலகலன்னு இருக்குது, கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பார்த்துருப்பீங்க. அண்ணா ஸ்டோரி சொல்ல மாட்டீங்களா எங்களுக்கு? ஸ்டோரிஸ் சமராபுரியோட கதை. சமராபுரியோட கதை, சமராபுரியோட கதை வெரி சூன் நீங்கள் பார்க்கலாம் வந்து. ஸோ இது உங்களுக்கு ஒரு யங்ஸ்டர்ஸ், ஒரு ஃபேமிலி, அவங்கள சுற்றி நடக்கிற ஒரு கதை. இப்போ லைஃப்பில் ஏன் எதுக்கு நம்ம கஷ்டப்படுறோம், ஏன் கவலைப்படுறோன்னு தெரிஞ்சு கவலைப்பட்டால் சந்தோஷமா? கவலைப்படுறோம் அதுக்கு ரீசன் தெரிஞ்சுட்டு கவலைப்படுறது நிம்மதியாக இருக்குமா? ரீசனே தெரியாமல் கவலைப்பட்டுட்டு இருக்கிறது நிம்மதியாக இருக்குமா? மொத்தத்தில் கவலையாக தான் இருக்கும். அந்த மாதிரி ஒரு சூழல் ஒரு ஆளுக்கு அமைஞ்சா எப்படி இருக்கும்? நானும் ஆர்வமாக இருக்கேன், மக்கள் கண்டிப்பாக நீங்களும் ஆர்வமாக இருப்பீங்க. சரி அண்ணா, இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய அடுத்தடுத்த படைப்புகள் நீங்கள் கொடுத்துட்டே இருக்கீங்க. ஸோ அதுக்கு எல்லாத்துக்கும் நான் வாழ்த்து சொல்லலாம். அது ஆமாம், இன்னொரு விஷயம், நாங்கள் என்றதை விட சக்தி டிவி. ஸோ அது அந்த இந்த ஊடகத்தால் தான் நிறைய பேர் வெளியில் தெரிஞ்சிருக்கிறாங்க, நிறைய கலைஞர்கள் உருவாகியிருக்கு. இப்போ நாங்கள் கூட இதை ரெண்டாவது என்னுடையது அல்ல. ஸோ நான் இந்த சக்தி டிவி மூலமாக தான் நிறைய பேரை வந்து அதுக்குள்ளே கூட்டிகிட்டு வந்துட்டுருக்குறேன். ஸோ இந்த பெரிய ஊடகம் இதுதான் எங்களுடைய ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எங்களுக்கெல்லாம் ஒரு தாய் இது மாதிரி. ஸோ இப்போ இவை நான் கூட எல்லோரும் உங்களோட பேசிகிட்ருக்கேன்னு சொன்னால் அந்த ஊடகம், அது மாதிரி நிறைய கலைஞர்களை நிறைய படைப்புகளை வந்து வெளிக்கொண்டதுக்கு வந்து சக்தி டிவி தான். ஸோ அதனால் இந்த சக்தி டிவி எப்பயுமே வந்து யாருக்குமே வந்து கை கொடுக்க தயார். நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஸ்கிரிப்டோடு இருக்கிறீங்க, நீங்கள் நல்ல ஒரு கதை சொல்லக்கூடியவங்கன்னு சொன்னால் தயவு செஞ்சு வாங்க, கதையை சொல்லுங்கள். உங்களுடைய படைப்பை நாங்கள் வந்து நிச்சயமாக உருவாக்கித்தரோம். ஆனால் இன்னொன்று, பெரிய பட்ஜெட்டோடையெல்லாம் வந்துடாதீங்க. இது கோ லிட்டில் பை லிட்டில். யா ஓகே, உங்களுக்கான பெர்மிஷன் அண்ணா கொடுத்துட்டாரு. கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கிற திறமையும் வெளிக்கொண்டு வர்றதுக்கு சக்தி டிவியும் அபர்ணா அண்ணாவும் எப்பயுமே உங்களுக்காக இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நன்றி அண்ணா. இன்றைக்கி நான் உங்களை இன்டர்வியூ பண்ணது எனக்கு ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு தான் சொல்லணும். தேங்க்யூ, ரொம்ப சந்தோஷம். நன்றி கவி, நன்றி எல்லாருக்குமே. சமராபுரியில் சந்திப்போம் எல்லாரையும். சமராபுரி சக்தியின் அடுத்த கட்ட பிரம்மாண்டமான படைப்பு மேக்கிங்லேயே இப்போ எல்லாருக்குமே ஒரு ஆர்வம் வந்திருக்கும், எப்போ வரும் திரைக்கு, எப்போ சமராபுரி வரும் அப்படின்னு இப்போவே நிறைய பேர் வந்து ஆர்வமாக பார்த்துட்ருப்பீங்க. அதே ஆர்வத்தை அப்படியே வச்சுருங்க, நம்ம நெக்ஸ்ட் மந்த் எதிர்பார்க்கலாம். இன்றைக்கி சக்தியின் 23வது பிறந்த நாளில் உங்கள் எல்லாரையுமே சந்தித்ததில் ரொம்ப சந்தோஷம். நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சு. மறுபடியும் உங்கள் எல்லாரையுமே சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறும் நான் உங்கள் கவி. நன்றி.